வெற்றி நடைபோடும் தமிழகமே வெற்றி நடைபோடும் தமிழகமே வெற்றி நடைபோடும் தமிழகமே வெற்றி நடைபோடும் தமிழகமே பசியினை ஆற்றும் உணவகம் உணவகம் ஆசத்தை காட்டும் அம்மாவின் திருமுகம் ஏழை இதயங்கள் போற்றி பாராட்ட வெற்றி நடைபோடும் தமிழகம் தாய்மையின் உள்ளம் குளிர்ந்திட குளிர்ந்திட எளியவர் வாழ்வில் உதவிட உதவிட இன்னல் தீர்த்து மக்களை காத்து வெற்றி நடை போடும் தமிழகமே வெற்றி நடை போடும் தமிழகமே மண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்டண தாலுகா நீலகிரி கிராமத்தில் குடிநீர் திட்ட பணிகள் தொடக்க விழா நடந்தது. இதில் முன்னாள் முதல் மந்திரியும் ஜனாதளம் கட்சியின் மூத்த தலைவருமான எச் டி குமாரசாமி கலந்து கொண்டு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் அவரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் கைதான யுவராஜ் நடிகை குட்டி ராதிகாவுக்கு ₹1.5 கோடி வழங்கிய விவகாரம் குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது குமாரசாமி, நடிகை குட்டி ராதிகா யார், அவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய குமாரசாமி, மக்கள் ஆசியுடன் நான் முதல் மந்திரியாக இருந்தேன். அப்போது மண்டியா மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கினேன். ஆனால் பா ஜனதா அரசு அந்த நிதியை வேற மாவட்டத்திற்கு மாற்றிவிட்டது. 2023 கர்நாடகத்தில் ஜனாதளம் கட்சி ஆட்சி அமைக்கும், அதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் என்றார். நடிகை குட்டி ராதிகாவை குமாரசாமி இரண்டாவது திருமணம் செய்திருந்தார். பின்னர் அவரை விட்டு குமாரசாமி பிரிந்து விட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவர் தனக்கு குட்டி ராதிகா தெரியாது என்று கூறிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.